ஹலோ நண்பா, தினமும் இரவு நம்ம எல்லாருமே தூங்கும்போது என்ன நினைப்போம்? நாளைக்கு காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து நம்மளோட வேலைகளை சீக்கிரமாக முடிக்கணும்னு பிளான் போடுவோம். ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது நாம் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவோம். அன்னைக்கு நாள் முழுவதுமே நம்ம ரொம்ப சோர்வாக தான் இருப்போம். அதனால் நாம் பிளான் பண்ண எல்லா வேலைகளையுமே நம்மளால் முழுமையாக முடிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து அந்த நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக சூப்பரான 5 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இரவு தூங்கும் பொழுது சீக்கிரமா தூங்கணும். அதே மாதிரி காலையில எழுந்திருக்கும் போது சீக்கிரமா எழுந்திருக்கணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நாம ரொம்ப ஹெல்த்தியா வெல்த்தியாவும் இருக்கலாம். அதே மாதிரி காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறதால நாம பிளான் பண்ண வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கும். நிறைய டைம் இருந்தாலே போதும், நாம பிளான் பண்ண வேலைகளை முழுமையா புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பா செய்யலாம். இரண்டாவது விஷயம், தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே வெறும் வயித்துல 2 டம்ளர் தண்ணி குடிங்க. அது நார்மல் வாட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா வெதவெதப்பான சுடு தண்ணியா இருந்தா இன்னும் நல்லது. முடிஞ்சா நீங்க குடிக்கிற அந்த 2 டம்ளர் தண்ணியில கொஞ்சமா எலுமிச்சை சாறு இல்லனா தேன், அப்படியும் இல்லனா கொஞ்சமா இஞ்சி சாறை சேர்த்து குடிச்சிங்கனா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே அந்த நாள் முழுவதுமே நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷா புத்துணர்ச்சியா இருப்போம். மூணாவது டிப்ஸ் என்னன்னா, பொதுவாவே விடியற் காலையில சுற்றுச்சூழல் கொஞ்சம் அமைதியா இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல அட்மாஸ்பியரிக்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதனால தினமும் காலையில வாக்கிங் போறதோ இல்ல மெடிடேஷன் பண்றதோ அப்படியும் இல்லனா ஏதோ ஒரு எக்சர்சைஸ் செய்யறத நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பண்றதால நம்மளுடைய உடல் அந்த நாள் முழுவதுமே நல்லா ஃபிளெக்சிபிளா ஆக்டிவா இருக்கும். முக்கியமா கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மெடிடேஷனோ இல்ல எக்சர்சைஸோ செய்யும் பொழுது மொபைல் அல்லது லேப்டாப் இந்த மாதிரி எந்த கேட்ஜெட்ஸுமே பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாலாவது டிப்ஸ் என்னன்னா, தினமும் காலையில அந்தந்த சீசன்ல இருக்கிற பழங்களை சாப்பிடுங்க. அப்படி இல்லனா அந்த சீசனல் ஃப்ரூட்ஸை ஜூஸ் பண்ணியும் தினமும் காலையில குடிக்கலாம். இந்த மாதிரி சத்தான பழங்களை தினமும் காலையில சாப்பிடுறதால அந்த நாள் முழுவதுமே நல்லா ஸ்ட்ரெங்தா ரெஃப்ரெஷா சுறுசுறுப்பா இருக்க ரொம்ப பெரிய உதவியா அது இருக்கும். ஐந்தாவது கடைசி டிப்ஸ் என்னன்னா, காலையில சத்தான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஏன்னா காலையில சாப்பிடுற அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம உடம்போட மெயின் எனர்ஜி. சோ இனிமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது அது கூட கொஞ்சம் சத்தான உணவுகளையும் சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு முட்டை, ஓட்ஸ் இந்த மாதிரி உணவுகளையும் சேர்த்துக்கலாம். முக்கியமா நிறைய பேர் பண்ற ரொம்ப பெரிய தவறு என்னன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப 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 மிகப்பெரிய தவறு. அந்த தவறை யாருமே செய்யாதீங்க. காலையில கட்டாயமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. சோ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை தினமும் ஃபாலோ பண்ணாலே போதும், காலையில எழுந்ததிலிருந்து புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பா அந்த நாள் முழுவதுமே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோவா நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.